ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெக்ஸ்ட் இயர் 2023 அப்படின்றது ஒரு டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு இயராக இருக்க போகுது. ஸோ ட்ரிபிள் இ சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, எஸ்சிஎஸ்சி இவங்க எல்லாத்துக்குமான நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா அப்கமிங் இயர்ஸில் வந்து நமக்கு வரப்போகுது. ஸோ அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் என்ன அண்ட் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம இப்போருந்தே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுடைய பர்பஸ் என்னன்றதை தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த 2023 டெக்னிக்கல் இயர் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 6 டெக்னிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேக்கன்சியோடு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அப்கமிங் இயரில் வந்து இருக்க போகுது. ஸோ இதில் டிஆர்பி பாலிடெக்னிக் அண்டு டிஆர்பி இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸாமும் தமிழ்நாட்டில் வெளில அதிக பேர் எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா ஓரளவு நமக்கான நல்ல ஒரு வேக்கன்சியில் வந்து இந்த எக்ஸாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நவம்பர் டிசம்பர் அப்படின்றதில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் அதேமாதிரி எக்ஸாம் டேட்டுன்றதும் ஃபெப் மார்ச் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். தென் நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிஎன்இபிஏஇ, இதையும் நம்ம ஒரு லாங் டைமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நமக்கு டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஆனுவல் பிளானரில் நம்மளுடைய ஜான்வரி அப்படின்றதில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது கூட எக்ஸாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ மார்ச் ஏப்ரல் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரிபிள் ஐ ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஎன்இபிஏஇ அப்படின்றது இருக்கும். தென் நெக்ஸ்ட் நம்மளுடைய எக்ஸாம் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிஏஇ. ஸோ டிஎன்பிஎஸ்சிஏஇ எக்ஸாம் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆகிறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிலே கிளியராக இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மேல நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம் டேட் அப்படின்றது ஆகஸ்ட் செப்டம்பர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் லெவல் ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறப்போ நமக்கு ரயில்வேல இருக்கக்கூடிய ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், ஓகேங்களா, ஆர்ஆர்பி ஜேஇ அப்படின்றது ஜூனியர் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு ஜான்வரியில் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் அது மாதிரி அதுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்றது மேலே வந்து பார்த்திங்கன்னா வரலாம் அப்படின்றது ஒரு டென்டிவேட்டிவான ஒரு டேட்டாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ன்றது எஸ்எஸ்சி ஜேஇ. ஸோ எஸ்எஸ்சி ஜேஇ அப்படின்றது நமக்கு ஆனுவல் ஒவ்வொரு வருஷமும் வந்து கரெக்டான நோட்டிஃபிகேஷன் போட்டு ரெகுலராக வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க. ரெகுலராக ஆனுவல் வேக்கன்சிஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆகஸ்ட் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து நவம்பர் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இருக்கக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயரில் ஒரு மேஜர் வேக்கன்சியோட ரொம்ப டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ கண்டிப்பாக ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸாம் ரெண்டு எக்ஸாம்னு இல்லாமல் கொஞ்சம் நிறைய எக்ஸாம் இருக்கிறப்போ நம்மளால் நிறைய எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸை நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே கொண்டு போக முடியும். ஸோ இந்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு மினிமம் வந்து ஒரு 5 மந்த்ஸ் அப்படின்றது நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் டைம்ஸில் இருக்குன்றதுனால அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை வந்து இப்போருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் ஓரளவு ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நம்ம வந்து கிளியர் பண்ணணும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்தையுமே வந்து திரும்ப இப்போருந்தே படிக்க ஆரம்பித்தோம்னா கிளியர் பண்ண முடியும். ஸோ அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்டில் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலான விஷயம் என்னென்னா, ஒரு லாங் டைம் டியூரேஷனில் தான் ஒரு டெக்னிக்கல் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஷார்ட் டைமாக வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்றத விட லாங் டைமுக்கான ப்ரிப்பரேஷன் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிலபஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகேங்களா, பேசிக்ஸ்லேருந்து எல்லா விஷயத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய க்வெஸ்டின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுன்ற மாதிரி எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின்ஸு, இதை வந்து நம்ம நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது, இதெல்லாமே வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனில் சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுடைய எக்ஸாம் லெவல் இதெல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்டின்ஸ் பேப்பர் இதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி படிங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரிஸ், ஓகேங்களா. ஸோ நிறைய டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பற்றின ஒரு கிளியரான ஐடியா அப்படின்றது கிளியராக கிடைக்கும், ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டீச்சர்ஸ் டேக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரியான ஒரு மெகா ஸ்பெஷல் ஆஃபரில் நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸுக்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா கோர்ஸ் கம்பைன்ட் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தனித்தனி கோர்ஸ், ஓகேங்களா, ஒவ்வொரு கோர்ஸுக்குமே வந்து 350+ வீடியோஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸாக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங்ஸாக இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், அண்ட் அதே மாதிரி மோஸ்ட் ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் கேட்குற மாதிரியான கொஸ்டின்ஸுன்றதாக இருக்கட்டும், சப்ஜெக்ட் வைஸாக இருக்கக்கூடிய டெஸ்ட் சீரீஸ் அண்ட் அதே மாதிரி ஃபுல் மார்க் டெஸ்ட்டுன்ற மாதிரி எல்லாமே கம்பைன் ஆகிற மாதிரியான 350+ வீடியோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு மோஸ்ட் இன்டெப்த் ஆன்லைன் கோர்ஸ் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது எல்லா கோர்ஸுக்கும், ஓகேங்களா. ஸோ அதை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரைசிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெகா ஸ்பெஷல் ஆஃபரில் 80% ஆஃபர் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸுக்கும் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய 10 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5000 அப்படின்ற மாதிரியான ஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் வரக்கூடிய 15 ஸ்டூடெண்ட்ஸுக்கு 11 to 25 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7500 அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அண்ட் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய 25 to 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 அப்படின்ற ஆஃபர் ஃபீல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 டேஸுக்கு அவைலபிளாக இருக்கும். லோவஸ்ட் ப்ரைசிங் இன் தமிழ்நாடு, ஒரு டெக்னிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோவஸ்ட் ப்ரைசிங் இன் தமிழ்நாடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ண நினைக்கக்கூடியவங்க எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் சீக்கிரம் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கான ப்ரைசிங் அப்படின்றது அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா. அண்ட் ஜாயின் பண்ண நினைக்கக்கூடியவங்க டிஸ்பிளே ஆகக்கூடிய நம்பர் 9677113666 நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய அகாடமி பற்றி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் இந்த ஸ்பெல்லிங்கில் சர்ச் பண்ணுங்கள், SPAARKZ அப்படின்ற ஸ்பெல்லிங்கில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகாடமி பற்றின ஃபீட்பேக்ஸ் அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.